ஒருமுறை சீன பயணி ஒருவர் சாணக்கியரை சந்திக்க வந்தார். அந்தி மங்கிற இருள் இப்பொழுதுதான் உள்ளே செல்ல தொடங்கியது. பயணி சாணக்கியர் அறைக்குள் நுழைந்தபோது சாணக்கியர் எண்ணெய் விளக்கில் ஒளியில் சில முக்கியமான கோப்புகளை எழுதி கொண்டிருந்தார். மின்சாரம் இல்லாத அன்றைய காலகட்ட காலத்தில் மக்கள் எண்ணெய் விளக்குகளை ஏற்றுவது வழக்கம் அல்லவா? சாணக்கியர் புன்னகையுடன் தன் விருந்தினரை வரவேற்று அமர செய்தார். அதன்பின் தன் செய்து கொண்டிருந்த வேலையை விரைவாக செய்து முடித்தார். ஆனால் அவர் தனது எழுது பணியை முடித்தவுடன் என்ன செய்தார் என்பது ஆச்சரியம். அவர் எழுதி கொண்டிருந்த எண்ணெய் விளக்கு அணைத்துவிட்டு இன்னொரு விளக்கை ஏற்றினார். இதை கண்ட சீன பயணிகள் வியப்படைந்தார். ஒரு விருந்தினர் தங்கள் வீட்டுக்குள் வரும்போது இந்தியர்கள் பின்பற்றும் ஒரு பழக்கமாக இருக்கலாம் என்று அவர் நினைத்தார். அவர் சாணக்கியரிடம், இந்தியாவில் இது ஒரு சம்பிரதாயமா? உங்கள் வீட்டுக்குள் விருந்தினர் வரும்போது அதாவது ஒரு விளக்கை அணைத்துவிட்டு இன்னொரு விளக்கை ஏற்றுவது சம்பிரதாயமா என்று கேட்டார். அதற்கு சாணக்கியர், என் அருமை நண்பரே, இப்படி வழக்கம் இந்தியர்களிடம் இல்லை. உண்மையில் நீங்கள் நுழைந்தபோது நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அது என் பேரரசு, என் தேசம் சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரபூர்வ வேலை. அந்த விளக்கில் நிரப்பப்பட்ட எண்ணெய் தேசிய கருவூலத்திலிருந்து பணத்திலிருந்து வாங்கப்பட்டது. அதாவது இந்த எண்ணெய் வாங்குவது இந்த நாட்டுடைய வரி பணத்தில் வாங்கியது. அதனால் தான் அந்த விளக்கை அணைத்து விட்டேன். இப்பொழுது நான் உங்களிடம் பேசுகின்றேன். இது ஒரு தனிப்பட்ட நட்பு ரீதியான உரையாடல். எனது தேசத்துடன் தொடர்புடையது அல்லவே. ஆகிய இந்த விளக்குள் உள்ள எண்ணெய் என்னுடைய தனிப்பட்ட பணத்திலிருந்து வாங்கப்பட்டிருந்ததால் நான் அந்த விளக்கை அணைத்து இந்த விளக்கை ஏற்றி உள்ளேன். சீன பயணியோ வியப்படைந்தார். வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.